அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பும்போது, அதாவது நம்ம வந்து அடிக்கடினு நம்மளுக்கு வந்து தும்மல் வரும்போது சிலர் வந்து அப்படி தும்மிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தும்மும்போது தும்பி முடித்ததுக்கப்புறம் அம்மா அப்பா இல்லைன்னா ஏதாச்சும் கடவுளுடைய பெயரை, கடவுள் நாமத்தை இந்த மாதிரி சொல்லிட்டு தான் தும்பணும். சும்மா தும்மிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சாஸ்திரம், அப்படி ஒரு சாஸ்திரம் இருக்குது, கண்டிப்பாக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. தும்மிட்டு அம்மா அப்பா இல்லைன்னா ஏதோ ஒரு கடவுள், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லி தும்பலாம். தும்மி அதுவும் அடுக்கடுக்காக தும்மல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா தும்மல் வந்து ஒரு சகுனமாக பார்க்கப்படுகிறது. தும்ப ஏதாவது நம்ம பேசிட்டு இருக்கும்போது தும்பணும் அப்படின்னா அது ஒரு சகுனமாக பார்க்கப்படுகிறது. அதனால தும்மல் வரும்போது தும்பி முடிச்சுட்டு அம்மா அப்பா இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச இறை நாமத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மாதிரி சொல்வது கண்டிப்பாக நல்லது. உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கத்தை சொல்லி கொடுங்க. உங்கள் குழந்தைங்க தும்புனாங்கன்னா அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளும் பழகும். இல்லைன்னா அந்த குழந்தைகளும் சும்மா தும்மிட்டு அப்படியே அதே மாதிரி எதுவும் சொல்லாமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக விடக்கூடாது. தும்பும்போது கண்டிப்பாக இறை நாமத்தையோ அம்மா அப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையோ கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.